சிறப்பு சட்டப்பேரவை கூட்டம் இங்கே நடக்குது. ஆளுநருக்கு அனுப்பப்பட்ட மசோதாக்கள்லாம் திருப்பி வந்திருக்கு, அதில் மறுபடியும் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்புவதற்காக பல்வேறு கட்சிகள் கலந்துருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? ஆளுநர் பதவி அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் பேசுறாங்க, அந்த பார்வையில் அது சரிதான், அது சரிதான். இப்போ தான் அந்த நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறார், நான் வரவே இருக்கிறேன். அது முதல்ல ஆளுநரை மாற்றணும்னு சொன்னாங்க, நான் அந்த பதவியே தூக்கணுன்றேன். அது அவசியம் இல்லை, அது அவசியம் இல்லை. அதை தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூட ஆட்டுக்கு தாடி இது நாட்டுக்கு ஆளுநர் அது ரெண்டும் அவசியம் இல்லைன்னாங்க. இப்போ நமக்கு என்னன்னு கேட்டால், மக்களால் மக்களுக்கு ஒரு அரசை அமைக்கிற உரிமை இருக்குது. மக்களே வாக்கு செலுத்தி தங்களுக்கான அரசை அமைச்சுக்கிறாங்க, அந்த அரசுக்கு முழு அதிகாரம் கொடுத்துட்றாங்க. அது சட்டத்திட்டங்களை அல்லது தீர்மானங்களை மசோதாக்களை நிறைவேற்றி அதை செயல்படுத்திக்கிறோம். அப்புறம் ஒருத்தர் மக்களால் தேர்வு செய்யப்படாத ஒரு பிரதிநிதி வந்து உட்கார்ந்துக்கிட்டு இதில் கையெழுத்து போட மாட்டேன், அதில் கையெழுத்து போட மாட்டேன், அது போட மாட்டேன்னா அது பெரிய தொல்லை. அது அது பெரிய தொல்லை. அது அந்த பதவியே தேவை கிடையாது. அது எதுக்கு எதுக்கு சொல்லுங்கள்? அது தண்ட கருமாந்திரம். அது உட்கார்ந்துக்கிட்டு ஒவ்வொன்றுக்கும் கருத்து. அவர் ஒரு தனி அரசு நடத்திக்கிட்டு இருக்காரு, அவர் தனி அரசு. சம்பளம் என் காசில் வாங்க வேண்டியது, எனக்கு எதிராகவே சிந்திக்க வேண்டியது, பேச வேண்டியது. இது கொடுமை. இது அது சரிதான், அவர் சொல்கிறது சரிதான். அது அவசியம் இல்லை, அந்த பதவி அவசியம் இல்லை. சங்கரையாங்கிறவரு ஒவ்வொரு தமிழ் பிள்ளைகளுடைய தமிழ் மக்களுடைய இதயத்திலையும் வாழ்றார் பார்த்தீங்களா, நிலைத்து. அதை விட அவருக்கு ஒன்றும் இல்லை. இப்போ எங்கள் ஐயா நடிகர் திலகத்துக்கு வந்து சிறந்த நடிகர் விருது இந்திய அரசு கொடுக்கல அப்படிங்கிறது இருக்குது. அவர் கையில் இருக்கிறதுக்கு இந்த விருதுக்கு தகுதி இல்லைன்னு அது விலைக்குச்சு. அது மாதிரி தான் நீங்கள் கொடுக்குற முனைவர் இந்த டாக்டர் பட்டம்லாம் ஐயா சங்கரையாவுக்கு. அவருக்கு நீங்கள் கொடுத்தான்னா கொடுக்கலன்னு அல்ல. சங்கரையாவுங்கிற ஒரு ஒரு போராட்டக்காரர், ஒரு விடுதலை வீரருடைய வரலாறோடு ஒப்பிடும்போது இது ஒன்றுமே கிடையாது. என்னை கேட்டால் நீங்கள் கொடுக்காமல் விட்டுருங்க, அதுதான் அவருக்கு நீங்கள் படுத்துகிற பெருமையாக இருக்கும், கொடுக்குற பெருமை சிறப்பாக இருக்கும். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நீங்கள் இப்படி குழந்த மாதிரி கேட்குறீங்க. மோட்டர் பைக் ஓட்டுறதுனாலெல்லாம் ஒரு கட்சி வென்றும் தான், அதெல்லாம் ஒன்று. தம்பி இளைஞர் நலன் விளையாட்டு அதில் இருக்கிறாரு, சரி ஓட்டுறாரு, அது ஒரு விளையாட்டு, அவ்வளோதான். அதை விடுங்க, அதை போய் போய். மழைக்காலம் தொடங்கிடுச்சு, வடகிழக்கு பருவமழை தொடங்கிடுச்சு. சென்னையை பொறுத்தவரைக்கும் பல்வேறு பகுதிகளில் வந்து இந்த வாட்டர் அந்த பணிகள் நடந்துட்டு, மழைநீர் பணிகள் பணி நடந்துட்டு இருக்கு. இன்னும் நோண்டி போட்டு தான் இருக்காங்க. பல விபத்துகள் கடைசி தர ஏற்பட்டுச்சு. இப்போ சென்னை மாநகராட்சி இன்னும் முடிக்காமல் இருக்காங்க. நீங்கள் இப்போ எப்படி பார்க்குறீங்க? ஆனால் முன்கூட்டியே முடித்தால் தான் விபத்தில் தடுக்கலாம். வரக்கூடிய காலங்கள் நிறைய மழை இருக்குது. அவங்களோட பணி எப்படி? ரொம்ப நல்ல கேள்வி தான். எத்தனை ஆண்டுகளாக இவர்கள் ஆட்சி செய்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஐயாவே மாநகர தந்தையாக இருந்திருக்காருல்ல, அப்போல்லாம் இவங்க என்ன பண்ணாங்க?